இரண்டு நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் அவந்திபுராவில் இளம் தொழில் முனைவோர் ஹீனாபாரை உருவாக்கிய மறுசுழற்சி மீன் வளர்ப்பு கட்டமைப்பு வசதியை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பாதா யோஜனா திட்டத்தை பயன்படுத்தி இதனை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ள இளம் தொழில் முனைவோரான ஹீனாபாரேவுக்கு அமைச்சர் எல் முருகன் பாராட்டு தெரிவித்தார். நாடு சுயசார்பு நிலையை அடையும் வகையில் செயல்பட்டுள்ள ஹீனாபாரே இளம் தொழில் முனைவோர் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணம் என்றும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தெற்கு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை அவர் மெய்நிகர் முறையில் தொடங்கி வைத்தார். மேலும் மாவட்ட அளவிலான அதிகாரிகளுடன் அமைச்சர் எல் முருகன் கலந்துரையாடினார். அப்போது மத்திய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்ட நேரத்தில் திட்டங்களை நிறைவேற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பின்னர் சோபியானில் கால்நடை மற்றும் மீன்வளத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சிக்கு சென்ற அமைச்சர் அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பார்வையிட்டார். இன்று அனந்தநாக் மாவட்டம் கோகர்நாக் என்ற இடத்தில் மீன்வளத்துறை சார்பில் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஸ்ரீநகரில் உள்ள அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிலையங்களுக்கும் சென்று அவற்றின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் முருகன் ஆய்வு செய்ய உள்ளார்.